சிறப்பிப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய இல்லம் தேடி கல்வியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி சித்ரா அவர்களை நம் பள்ளியின் சார்பிலும் ஆசிரியர்களும் தன்னார்வலர்களின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று நம்மை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கு வந்திருக்கும் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அம்மா, இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் டே இருக்கு, பெண்கள் இல்லனா குடும்பம் இல்ல, கிராமம் இல்ல, நகரம் இல்ல, நாடு இல்ல, எதுவுமே இல்ல, சரியா? ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைங்களே வேணாம்னு சொல்லுவாங்க. வருத்தமான ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த வேணான்னு தூக்கி எரியப்பட்ட ஒரு பாப்பா என்ன பண்ற, டாக்டரையே அந்த கிராமத்துக்கே பணி செய்யறதுக்காக என்ன பண்ற, அந்த ஊருக்கு வர்றா இல்லையா? அந்த மாதிரி ஆதி காலத்திலேருந்தே பெண்கள் வந்து என்ன செய்யப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம். பெண் பிள்ளையை பெற்றாலே அது செலவுக்கு மட்டும்தான், எந்த விதத்திலையும் நமக்கு அது வரவு கிடையாது, ஆம்பளை பிள்ளை தான் பெருசு அப்படின்னு நினைச்சாங்க. சுத்தமா அவங்களை நம்ம புறக்கணிக்கல. ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருந்தா அந்த ரெண்டு சக்கரமும் என்ன, ஆணும் பெண்ணுமாக்கும் வேணும், அந்த குடும்பத்துக்கு பொம்பளை பிள்ளையும் வேணும். ஆனா இந்த சமூகம் என்ன செஞ்சிச்சு, நம்மள ஒரு மூட நம்பிக்கையில பொம்பளை பிள்ளையே வேணான்னு சொன்னாங்க, சரியா? அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி இன்னைக்கு இங்க ஆசிரியர்கள் அனைவருமே யாரா, பெண்கள். மிகவும் பொறுப்போட சிறந்த முறையில செயலாற்றக்கூடியவங்க, நாளைக்கு வருங்கால தூண்களாக இருக்கிற இந்த மாணவ செல்வங்களை சிறப்பா உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பொறுப்பான அந்த பதவியை வந்து யார் கையில கொடுத்திருக்காங்க? இல்லந்தேடி கல்விக்கு யார் கொடுத்தது? நான் வந்திருக்கேன். நானும் யாரு? அதனால இன்னைக்கு ஆசிரியர்கள் பைலட்ல இருந்து ட்ரெயின் ஓட்டுறவங்கல இருந்து ஆட்டோலாம் ஓட்டுறாங்க, பாத்துருக்கீங்களா? லாரி ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க. பெண்கள் நுழையாத துறைகளே என்னது, அந்த அளவுக்கு பெண்களை வந்து இன்னைக்கு 63% துவாக்குடி நகராட்சி வாழ வந்தாங்க. எல்லாத்துலயுமே யார் தான் ஜெயிச்சிருக்காங்க? அதிகமா இல்லையா? இப்ப நம்ம என்ன செய்யறோம், பெருமைப்பட்டுக்கணும் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஐடி கையிலத்தில் பாடம் நடத்தக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்துவோமா? எடுத்துட்டு சாட்சி வச்சுடு, சாட்சி வச்சு எடுத்துக்கோ.
தான் எண்ணெய் இல்லாத அவங்களுக்கு போட்டுட்டேன். அதெல்லாம் மேல இது பிள்ளைங்களை கவர் பண்ணும். எல்லாம் பாருங்க, போஸ் கொடுங்க. இது வர அப்படி இரு. இங்கே மாணவர்கள் எல்லாரும் வந்து அழகாக ஒத்துழைச்சிங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்கூல் முடிஞ்ச பிறகும் ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து இந்த மகளிர் தினத்தை சிறப்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இது வந்து மார்ச் 8 நேற்று கேட்டு இன்னைக்கு கிடச்சிடல நமக்கு. நம்மளை மாதிரி எங்களை மாதிரி நிறைய பெண்கள் வந்து பெண்கள் வந்து சிறப்பிக்கப்படணுங்கிறதுக்காக பல காலமாக போராடி 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 இப்படி ஒரு ஸ்டாண்டர்டான மகளிர் தினம், தேசிய மகளிர் தினம்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து அவங்கெல்லாம் போராடி நம்ம இதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே பெருமை. இதை நாளைக்கு நீங்கள்லாம் கொண்டாட போகிறீங்க, எல்லாத்துக்குமே